வெல்கம் டு மை கிச்சன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெட்டை வச்சு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக் தாங்க பார்க்கலாம் போகிறோம். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டிஃபன் பாஸ் மூடியை யூஸ் பண்ணி பாலை நல்லா சுண்ட காய்ச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, வாசனைக்காண்டி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு பேனை காய வச்சுட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம், அதாவது பொரிச்சு எடுக்கிற அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். இது வந்து நல்லா ப்ரௌனிஷா வரணும். அப்படி இந்த பிரெட் ஹெல்த்தியான பிரெட்டுக்கு சூப்பரா இருக்கும். இது வந்து குழந்தைகளுக்கு பால் யூஸ் பண்றதுனால ரொம்ப ஹெல்த்திஃபுல்லாகவும் இருக்கும். இதை மட்டும் ஈவினிங் பண்ணி கொடுங்க, வெறும் பவுல் மட்டும்தான் வரும், எல்லாமே தீந்துரும். அப்படி சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தோம் அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் தருவாங்க. மூணு ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆலோ இந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோலாம் புத்தம் புது வீடியோக்கள்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ வந்து நல்லா ப்ரௌனிஷாக ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த பிரெட் போட்டோடனே ப்ரௌனிஷாக ஆயிடாது, திருப்பி போட திருப்பி போடாதான் ப்ரௌனிஷாக ஆகும். இது வந்து ஹெல்த்ஃபுல்லானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ளே ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ப்ரௌனிஷாக, நல்லா ப்ரௌனிஷாக வந்தால் தான் இது வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், எம்மையாக இருக்கும். இது வந்து சட்டன 5 நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்த்ஃபுல்லாகவும் இருக்கும். ப்ரெட்டுன்றாலே சும்மாவே சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி திருப்பி போட திருப்பி போட ப்ரௌனிஷாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து எண்ணெயை வடிச்சு வெளியே எடுத்துருவோம், ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருவோம். பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷாக இருக்கு. நான் சொன்ன மணி இந்த மணி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறலாம். நல்லா ப்ரௌனிஷாக கலர்ஃபுல்லாக வந்துருச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் பாதாமியும் முந்திரியும் கட் பண்ணி சின்ன சின்னதாக வச்சுக்கோங்க. ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ரெட்டு ரெடியாச்சுன்னு நல்லா ப்ரௌனிஷா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து 2 வச்சுருக்கோம், அந்த ப்ரெட்டை பொறிச்சு வச்சுருவேன். நீங்கள் வந்து 3 கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பாதாமியும் முந்திரியும் தூய், அதாவது கட் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து லேசப்பில் தூவிக்கோங்க. பாதாமி முந்திரியும் அந்த ப்ரெட்டோட தொட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். கடிப்படுறப்ப வாயில் நரைச்சு நரைச்சுக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறமா நம்ம எடுத்து வச்ச பாலை உள்ளே சேர்த்துருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடியாக ஆயிடுச்சு. அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் நம்ம வந்து மீட் பண்ணுவோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.